வந்த நாடாக்களா ரசிகர்களே, சிங்கத்தை பெற்றெடுத்த இனதருமை தாய்மார்களே, எதிர்கால இளைஞ நீங்களே, வருங்கால வாலிபர்களே, தங்க தொட்டியில் தாளாட்டும் இனதருமை தாய்மார்களே, படித்து பட்டம் பெற்ற பண்புள்ள தோழர்களே, பாவலர்களே, நாவலர்களே, மனித குல பெருமக்களே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் இதோ இந்த காத்தவராயன் என்ற காவியத்தில் வாரியப்புராஜனாக வேடம் தாங்கி நடிக்க வந்திருக்கும் என் பணிவான வணக்கத்தை கனி வன்போடு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. நாடகம் என்பது இன்று நேற்று முடித்த காவியம் அல்ல. சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தில்லை நடராஜன் தெருத்தெருவாக ஆடிய பாடிய நாடகம். பாட்டம்பர்தமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்லதொரு பயனை தரும் என ஒரு சில மனிதாக படித்த மேதாவிகள் குறை கூத்தானாலும் ஆண்டர்கள் முதல் சான்றோர்கள் வரை இயசை நாடகம் என்கின்ற மொத்தவிலை பாமர மக்கள் அறிவாக அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள தூண்டுகோளாக விளங்குவதுதான் நாடகக்கலை. அப்படிப்பட்ட நாடகக்கலையில் நடிக்க வந்திருக்கும் எனக்கும் என்னை சார்ந்த நடிகர்களுக்கும் உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் மிக மிக தேவை என கேட்டுக்கொண்டு 1964 அவ்வளவு உணர்விக்கத்துடைய கலை என் மீது உள்ளத்துள்ளே இருவழங்கிடுகிறது கவியரசர் கம்பர் பெருமானின் திருவாக்கு கேட்டவர்களும் கிடுகிறன கோட்டை மதுரையாரி கொட்டவன் கொடிபிறக்க நாட்டு மக்களின் நல்வாழ்வுகளுக்கு என்னால் மட்டும் என் நாட்டின் பொன்னாளிகளாய் அறிஞர் அண்ணாவின் உரிமை தம்பிகளாய் வடலோர் வள்ளலாரின் நன்மைக்கிடமாக்கி அறிவு சிந்தையிலே கொண்டு விடாமுயற்சியிலே வீர சிங்கம் போல் வெற்றி நடைபெற்று வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கரம் கூப்பிய நன்றி. நன்றிகள் வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சவிக்கவே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சவிக்கவே கருடன் ஒரு நிலவு போல வந்து நீங்கள் அனுப்பவாள்.
நீக்கி குணத்தை கைகொண்டு காலை கதிரவன் உதயம் ஆகும் வரையில் எங்களது நாடகத்தை கண்டுகளித்தீரானால் உங்களின் செவிக்கு கலைவிருந்து அளிப்போம் என்பதை எங்களது நெத்தப்பட்டி பழனிசாமி கலைக்குழுவின் சார்பாக தெரிவித்துவிட்டு என் கதைக்கு வருகிறேன். நன்றி, நன்றிகள, வணக்கம், வணக்கம், வந்தனம். புத்தூர் ஆக்ராகாரம் புதுச்சேரி நல்பேட்டையா, நல்பேட்டையா எப்படியானால் மனதெடுத்து மாலையிட்ட வண்ணமாக பிறந்த அண்ணவளுக்கு ஆரியமாலா என்ற திருப்பெயரை சூட்டினேன்.
சீரோடும் சிறப்போடும் ஆயிரவிட்டு ஐயர்மார்கள் வளர்த்து வந்தோம். அப்படி வருகின்ற வேளையில் தன்னுடைய மகளின் ஜாதகம் எப்படி இருக்கின்றதை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அரண்மனையில் உள்ள ஜோதிடரை வரவழைத்தேன். ஜோதிடரை, என்னுடைய மகள் ஹாரியமாலாவின் ஜாதகத்தை கழித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்க, ஜோதிடரோ ஜாதகத்தை கழித்து பார்த்து விட்டு சொல்கிறார், மன்னா, பெண்ணின் ஜாதகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை, ஆனாலும் கூட ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கின்றது மன்னா என்று எடுத்து சொன்னான். என்ன, என் மகள் ஆரியமாலாவின் ஜாதகத்தில் குறை இருக்கிறதா? அது எப்படிப்பட்ட குறை ஜோதிடரே என்று நான் கேட்கும் தருவாயில் ஜோதிடர் சொல்கிறார், 16 வயது வந்தவுடன் ஒரு தேவகுமாரன் சிலருக்கு செல்வதாக ஜாதகத்தில் இருக்கின்றது என்றான். என் மகள் ஆரியமாலாவை ஒரு தேவகுமாரன் சிலருக்கு செல்வாரா? அதையும் பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு கப்பால் ஒரு கோட்டைகள் கட்டினேன். எப்படியானால் என்று சொல்லி கல்கோட்டையா கல்கோட்டையா ஆனந்தார் என்று பெரிய மண்டபமா மண்டபமா என்று சொல்லி கல்கோட்டையா கல்கோட்டையா என்று பெரிய மண்டபமா மண்டபமா வெள்ளிக்கிழமை ஏது காரணமோ தெரியவில்லை, இன்னும் அண்ணவர்கள் வர காணவில்லை. இதோ இப்பொழுது